வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப் 250 GS6. ஸோ இந்த வண்டியை பற்றின சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூப் 250 வந்து பார்த்தீங்கன்னா BS6 மாடல். நார்த் இந்தியா எல்லா இடத்துலையும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் தமிழ்நாட்டில் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணல. மேபி இன்னும் 2 or 3 weeks வந்து இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா டியூக் சீரியஸ்லேயே ஒரு மிட் ரேஞ்சான ஒரு பவர். ஆக்சுவலாக டியூக் 125 அப்படிங்கிற ஒரு பைக் இருக்குது, நம்ம அதை விட்டுருவோம். டியூக் 200லேருந்து கணக்கு வச்சுக்குவோம். டியூக் 200 விட பவர் கொஞ்சம் அதிகமாகும், டியூக் 390 விட பவர் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூக் 250. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் ஓவராலாக ரொம்ப நல்லாயிருக்கும். லோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு பைக் மாதிரியும், டாப் எண்டில் சூப்பரான ஒரு பைக் மாதிரியும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா BS4 BS6 மேஜராக என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ்னு ஒன்றுமே கிடையாது. ரெண்டு கலர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, கிரே அண்ட் பிளாக் கலர். கலர் பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக டியூக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் ஸோ அப்படிங்கிற ஒரு கலர் பேட்டர்ன் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் கிராஃபிக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 250 அப்படிங்கிற நேம் வந்து போல்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு பைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நியூ கிராப்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கான அந்த கிராஃப் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அதில் சேஞ்ச் ஆகுது. அண்ட் வேறு ஏதாவது பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஐ திங்க் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 390 மாதிரியான லைட் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் செட்டப் கொடுக்கல. பழைய பைக்கில் என்ன ஒரு ஹாலஜன் செட்டப் இருந்துச்சோ அதே தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்ஜின் வைஸ் பவர்லாம் வந்து குறைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவ்வளோ பவர்லாம் வந்து குறைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேஜராக டியூக் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் எல்லாம் எதுவுமே குறைச்சிருக்க மாட்டாங்க, அதே பவர் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பவரை பற்றி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பைக் அன்றைக்கி தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணுறவங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக அந்த பைக்கை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ நம்ம சேனலில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அது வந்துட்டு இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது அந்த வண்டியில் எதிர்பார்த்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாத ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக 390 மாதிரியே ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் கண்டிப்பாக கொடுக்கல. அவங்க பழைய அதே சின்ன ஒரு டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அந்த ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா பைக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். தென் சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல. 390 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது. பழைய BS4 என்ன மாதிரியான ஒரு செட்டப் இருந்ததோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்லேயும் இருக்குது. புதுசாக எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல. அண்ட் அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. பழைய BS4 வந்து பார்த்திங்கன்னா மேபி அதே டிசைன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. இவங்க பண்ணியிருக்க சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் தான் BS6 இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி கேத்தலட்டிக் கன்வெர்ட்டர் அண்ட் அந்த ஓட்டோ சென்சார் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன்னா டியூக்கில் வந்து பார்த்திங்கன்னா BS4 அப்போவே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் மேபி எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதே ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் வண்டியில் வந்து இருக்கும். ஸோ வேறு எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணியிருக்க மாட்டாங்க பைக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் வேரி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் BS4 BS6. ஏன்னா இதில் பண்ணியிருக்க சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனரான சேஞ்சஸ் தான். ஸோ மேஜரான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் BS4 BS6 இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. இப்போ புது BS6 வந்து பார்த்தீங்கன்னா பழைய BS4 விட 4000 ருபீஸ் அதிகம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஷோரம் ப்ரைஸ் வந்து 2 லட்சரூபா கிட்ட வருது. ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஆன் ரோட்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த 2.5 லட்சம் அண்ட் 2.5 லட்சம் ஸோ அந்த ரேஞ்சு கிட்ட வந்துடும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து சைலன்சர் வந்து சேஞ்ச் ஆயிருக்குமா சவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெல் அந்தளவுக்கு ஒன்றும் சேஞ்ச் ஆயிருக்காது. மேபி மைனரான ஒரு சின்ன சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஓவராலாக அந்த சவுண்டு வந்து அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த பைக்கை பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்ஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லான்ச் ஆகலை. மேபி இன்னும் 2 or 3 weeks வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக லான்ச் பண்ணிடுவாங்க. அப்படி லான்ச் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இதோட ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் எல்லா வீடியோமே கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் எல்லாரும் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய டைமில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த பைக்கோடைய நியூ கலர் ஸ்கீம் யாராக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த பைக்கில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் BS6 பைக்கோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.